श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान्तदा हृदि प्रणतसुरगिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमला प्रतनेशपूर्वाम् दीप्तान्तराम् बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये। நம்ம எல்லாம் பலவிதமாக உஜ்ஜீவனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சுவாமி தேசிகன் அவதாரம் செய்து பலவிதமான கிரந்தங்களை அருளினார். அன்றைய காலத்திலே சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்த வைபவத்திலே அந்த விபவ தசையிலே எத்தனையோ அசாத்திய காரியங்கள்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க, ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ உபதிரவங்கள்லாம் வந்தபோது அங்க வாதத்துக்கு வந்தவாளை எல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான சுதப்பிரகாசிகை அப்படிங்கிற கிரந்தத்தை ஆச்சரியமாக ரட்சித்து கொடுத்திருக்கார். ஸ்ரீரங்கத்தில் காஞ்சிபுரத்தில் அங்கெல்லாம் நின்று போய் இருந்த உற்சவங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்திருக்கார். அதே மாதிரி எத்தனையோ தடவை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள் அதெல்லாம் சாதித்து, ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷயம் காலக்ஷேபங்கள்லாம் எத்தனையோ தடவை நூற்றுக்கணக்கான தடவை எத்தனையோ சிஷ்யர்களுக்கு அதையெல்லாம் சாதித்து சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் செய்தருளினார். இது எல்லாமே அசாத்தியமான காரியங்கள், சாதாரணமாக ஒருத்தராலே செய்ய முடியாத அளவு காரியங்கள். அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமாக நமக்காக இன்னைக்கும் நம்ம சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும் முகமாக நமக்காக எத்தனையோ கிரந்தங்கள் சாதித்திருக்கார். அந்த காலத்துல கையில ஓலையை வச்சுண்டு வலது கையில எழுத்தாணியை வைத்து பிடித்து கொண்டு அந்த ஓலையில எழுத வேணும். இப்படியேதான் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகனே சொல்றார், வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகான் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் அப்படிங்கிற ஆச்சாரியனான அப்புள்ளார் சொல்லி கொடுத்தது. அப்புள்ளார் இதெல்லாம் ஓலையில எழுதி கொடுத்து கொடுக்கல, அவர் தேசிகனுடைய உள்ளத்திலே எழுதினார், அப்படி உபதேசம் பண்ணார். அவர் உபதேசம் பண்ணதெல்லாம் கல்வெட்டு மாதிரியாக சுவாமி தேசிகனுடைய திரு உள்ளத்திலே இருந்தன. அது உள்ளத்துல இருக்கிறது, சுவாமி தேசிகன் திருவுள்ளத்துல இருக்கிறது. அது அப்படியே நமக்கு சுவாமி தேசிகன் காலக்ஷேபத்திலே சாதிக்கும் போது எல்லாருடைய திருவுள்ளத்திலையும் அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேருடைய அது மாறி போயிடும், அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய ஞான சக்திக்கு ஏற்ற மாதிரியாக மாறி போயிடும். அதனாலே சுவாமி தேசிகன் அப்புள்ளாருடைய திருவுள்ளத்துல என்ன இருந்ததோ, பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளத்துல என்ன இருந்ததோ அது பிற்காலத்திலையும் மாறாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை ஓலையில் இட்டணும்னு ஓலையில சாதிக்கிறார். அப்போ எழுதுறதே ஒரு பெரிய வியாபாரமாக இருந்திருக்கு சுவாமி தேசிகனுக்கு, எழுதுறதே தொழிலாக. எத்தனையோ காலக்ஷேபங்கள், எத்தனையோ இந்த மாதிரியான சில உபதிரவங்கள் அதெல்லாம் இருந்தா கூட, உபதிரவம்னா அந்த காலத்துல எத்தனையோ ஆபத்தெல்லாம் வந்தது இல்லையோ, வெளி மதங்கள்ல இருந்து அதெல்லாம் வந்தா கூட பிற்காலத்துல நமக்காக சாம்ஸ்கிருதிபிஹி திராமிடேபிஹி பக்வீபிஹி கிருதிபிர் ஜனான் எஸ் சமுஜீவயாமாச தஸ்மை சேவியாய மங்களம். இதற்காக தேசிகனை சேவிக்கணும். நம்ம இத்தனை கிருதிகள் அருளி செய்ததுக்காகவே அதுக்காக ஒரு தரம் சேவிக்கணும், அதுக்காக ஒரு தரம் மங்களம் பாடணும். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அதுல ஸ்தோத்திர கிருதிகள், சாஸ்திர கிருதிகள், இந்த மாதிரி பலவிதமான கிருதிகள், அதாவது கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிக்கச்ச, இது ஒன்று ஒன்றிலுமே நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள், ஹிதங்கள், புருஷார்த்தங்கள் எல்லாமே குறைவில்லாமல் கிடைக்கிறது.
அதனாலதான் ஓட்டுன்றதானே அமையாதோ அப்படின்னு தனியன்றே சாதித்தார்கள். சுவாமி தேசியன் கிருதிகள்ல ஒண்ணு இருந்தா கூட உஜ்ஜீவனம் வந்துடும். அப்புறம் இத்தனை கிருதிகள் இருக்கும்போதும் அதை வந்து நாம் வாழ்நாள் முழுக்க அதை காலக்ஷேபம் பண்ணிக்கொண்டே நாம் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை. அப்படி ஸ்தோத்திர கிருதிகள் அநேக ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் சாதித்தார். அதெல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றவை. சாஸ்திர கிருதிகள் நிறைய சாதித்தார். அதெல்லாம் நாம் தத்துவஜானத்துக்காக தெரிந்து கொள்வதற்கு ஏற்றவை. வாத கிரந்தங்கள் நிறைய சாதித்தார். அதெல்லாம் நாம் வாதத்திலே உபயோகப்படுத்துவதற்காக ஏற்றவை. சததூஷணி முதலான வாத கிரந்தங்கள் அதெல்லாம். காவிய கிரந்தங்கள்லாம் நிறைய சாதித்தார். அதெல்லாம் காவிய ரசாஸ்வாதம் பண்ணி அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியவை. இப்படி எல்லா விதத்திலுமே சாதிச்சிருக்கார். பல விதமாக இருக்கு. பக்வி பீனா பல கிருதிகள் மாத்திரமில்லை, பலவிதமான கிருதிகள். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான சாதிச்சிருக்கார். ரகசிய அர்த்தங்களை எல்லாம் சிலரே ரகசிய முதலான கிரந்தங்கள்ல சாதித்திருக்கார். இதெல்லாம் கட்டாயம் நாம் தெரிந்து கொண்டு நாம் மோட்சத்துக்கான வழியை தேடுவதற்கு ஏற்றவை. இது பல கிரந்தங்கள் இருக்கு. அதுல ஸ்தோத்திர கிரந்தங்கள் எதுக்காக கேட்டானா, நம்ம அதை அனுசந்தானம் பண்ணணும். அந்த ஸ்தோத்திரங்களே நாம சொல்லணும். இதைத்தான் சுவாமி தேசியன் சொல்ற. இதைத்தானே ஆழ்வார்கள்லாம் சொல்ற. ஆழ்வார்கள்லாம் அந்த பத்து பாசுரம் அப்படின்னா அருளி செய்தா கூட அது பின்னாடியே கடைசியிலேயே பதினோராவது பாசுரத்திலோ இல்ல கடைசி பத்தாவது பாசுரத்திலோ கலியனா இருந்தால் அப்ப இதை யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் பிற்காலத்திலே வருபவர்களுக்கு அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக ஸ்தோத்திர கிரந்தங்கள், அது மாதிரி தமிழ்ல சில பிரபந்தங்கள், இதையெல்லாம் சாதிக்கிறார். அதுல நாம இப்ப பார்க்க போறது ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம். திருவேந்திபுரத்திலே சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்தபோது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீ தேவநாதன் அதுவா தெய்வநாயகன் அவரை குறித்து அருளி செய்த ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா அனுபவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே ஏதோ பொழுது போகாமல் எழுதினது கிடையாது. பெருமாளுடைய ஒரு சங்கல்பத்தின் பேரில் பெருமாளே அவரை கொண்டு எழுத வைத்தது. அப்படிதான் எல்லா ஸ்தோத்திரமுமே வந்திருக்கும். அந்த மாதிரி திருவேந்தியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ தேவநாத பெருமான் தேசிகனை கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பாடி வைத்தது நமக்காக. அங்கே எப்படி கருத்மானவர் தேசியனை கொண்டு கருட பஞ்சாசத்தை அருளச் செய்தாரோ அந்த மாதிரியாக நாம அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு பெருமாளுடைய ஒரு நியமனமா அத தேசிகனே ரெண்டு மூணு இடத்துல சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு பகவானுடைய சங்கல்பத்தினாலே இது அமைகிறது அப்படின்னு இந்த தேவநாயக பஞ்சாசத்திலே வரப்போகுது. அதே மாதிரியாக முந்தைமறை மொய்ய வழி மொழி நீ என்ன முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படின்னு அந்த நவமணி மாலை அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்துல கடைசியில சாதிக்கிறார். திருவேந்திபுரம் பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் வந்து ஏழு தமிழ் பிரபந்தங்களும் ஒரு சம்ஸ்கிருத ஸ்தோத்திரமும் ஒரு பிராகிருத ஸ்தோத்திரமும் அருளி செய்திருக்கார். பிராகிருதத்துல அச்சர சதகம் அப்படிங்கிறது, சம்ஸ்கிருதத்துல தேவநாயக பஞ்சாசத்து இதுவும் அருளி செய்திருக்கார். தமிழ்ல ஏழு பிரபந்தங்கள், அதுல அஞ்சு பிரபந்தம் இப்ப கிடைக்கல. ஆனா இந்த ஏழும் ரெண்டும் ஒன்பது அருளி செய்திருக்கார் அப்படிங்கிறத சுவாமி தேசிகனே ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு அழகா காமிக்கிறார். இத்தனையும் நான் செய்திருக்கேன் அப்படின்னு. பந்து கடல் அம்மானை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன். முதல்ல அந்தமில் சீர் ஐந்தை நகர் அமர்ந்த நாதன் அடியினை மேல் அடியுறையாய் ஐம்பதேத்தி சிந்தை கவர் பிராகிருதம் நூறு கூறி செந்தமிழ் மும்மணி கோவை செரிய சேர்த்து பந்து கடல் அம்மானே ஊசல் ஏசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன். முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்ன முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படின்னு சுவாமி தேசிகனே இத்தனையும் சாதித்தபடினால்தான் நமக்கு தெரியுது இத்தனை கிரந்தங்கள் இருக்குங்கிறதே. இல்லாட்டா தெரிஞ்சிருக்காது.
அந்தமில் சீர் ஐந்தே நகர் அமர்ந்த நாதன் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு பாசுரம் கடைசியில. அதுல முதல்ல சுவாமி தேசிகனே அருளி செய்த அந்த கிரமத்தை அப்படியே நாம் வைத்துக் கொண்டோமானால், முதல் முதலிலே ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் என்ற ஸ்தோத்திரம் அருளி செய்தார். அப்புறம் அச்சுத சதகம், அப்புறம் தமிழ் பிரபந்தங்கள், இதெல்லாம் அருளி செய்தார் என்பதாக அந்த கிரமத்துல இருக்கு. இப்போ எப்பவுமே சுவாமி தேசிகன் ஒரு ஸ்தோத்திரத்தை சமஸ்கிருதத்துல பண்ணிட்டு அது மாத்திரம் இல்லாமல் அதை நான் இப்படி பண்ணிருக்கேன்னு தமிழ் பிரபந்தத்திலையும் சொல்றார் அப்படின்னா, அப்ப தேசிகனே அந்த ஸ்தோத்திரத்துல எத்தனை விசேஷமான கௌரவம் அபிமானம் எல்லாம் வச்சிருக்கேன்னு தெரியும். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணியாச்சும் அதோட விட்டுடுவார், ஆனா வேற இடத்துல அதை எடுத்து சொல்ற, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். திருவேந்திரம் எம்பெருமான் விஷயத்துல எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எத்தனை பண்ணாலும் அந்த பெருமானுடைய வைபவத்தை சொல்லி முடியாது. ஏனென்றால் அந்தமில் சீர் ஐந்தே நகர் அமர்ந்தநாதன், ஒரு அந்தமில்லாத கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன். அவனுடைய அடியினை மேல் அடியுரையாய் ஐம்பது ஏத்தி அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் ஐம்பதேத்தி அப்படின்னு இந்த தேவநாயக பஞ்சாசத்தை அருளி செய்தேன், அதுக்கப்புறமாக நான் அச்சுத சதகம் செய்தேன், இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்றேன். எல்லாம் செய்ததுக்கு காரணம் எம்பெருமான் தான். ஏன்னா எம்பெருமானுடைய ஒரு நிர்தேசம், ஒரு கட்டளை என்னன்னு கேட்டா, முந்தை மறை மொய்ய வழி நீ மொழி அப்படின்னு. வேதத்தினுடைய அர்த்தம் என்ன இருக்கோ, பிராச்சீனமான வேதம் இருக்கு, அந்த வேதத்திலே பிரதர்சிதமான மார்க்கம் என்னவோ அதை நீ ஜனங்களுக்கு காட்டி கொடு அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அப்ப பெருமாள் சொன்ன அதை நான் செய்தேன். செய்ததுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, வேற என்ன பலன் வேண்டும், பெருமாள் சொல்லுவதை நான் செய்தேன் அப்படின்னும் போது அதை காட்டிலும் வேற எதுவும் வேண்டாமே. அப்போ முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படின்னு முடிச்சுட்டார். பகவான் நிதேசமாக இதை செய்தபடினாலே அடியனுக்கு இது பெரிய பாக்கியம் ஆயிடுது. வேற எதனா யாருக்காக செய்தேன் எதுக்காக செய்தேன்னா இருக்கட்டும், பகவான் நிதேசத்தினாலே நான் செய்தபடியினாலே முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே தனக்கு பல சித்தி சொல்லுகிறார். ஆக அப்படி பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினாலே, பகவானுடைய கட்டளையினாலே, அந்த திருவேந்திபுரம் எம்பெருமான் கட்டளையினாலே சுவாமி தேசிகன் அருளை செய்த ஸ்தோத்திரம் அப்படின்னும் போது இதுல ஒரு விசேஷம் நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு வியாஜத்துல ஏதோ ஸ்தோத்திரங்கள்லாம் வரும், நம்ம பார்த்துருக்கோம். பாதுகாச அஸ்திரம் அப்படின்னா அதுக்கு ஒரு வியாஜம் இருந்தது, ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னா அதுக்கு ஒரு வியாஜம் இருந்தது, கருட தண்டகம்னா அதுக்கு ஒரு வியாஜம் இருந்தது, சில சமயம் சதான் நியோகா அப்படிங்கிறார், மகான்களுடைய கட்டளையினாலே இதை பண்ணுகிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வியாஜம், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமாள் செய்ய சொன்னார், நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு நேரிடையான ஒரு காரணத்தை இங்கே சாதிக்கிறார் சுவாமி. பகவான் எதுக்காக செய்ய சொன்னார் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் ஜனங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்தோத்திரம் கிடைக்கட்டுமே அப்படின்னு. தேசியனை கொண்டுதான் செய்து வைக்க முடியும், அதனால தேசியன் அவதாரமே அதுக்காக இருக்கிறபடினாலே நமக்கு அனுகிரகம் பண்ணணும். பெருமாள் திருவுள்ளம் பற்றி தானே தேசியனை அவதாரம் பண்ண வச்சார், அதே பெருமாளே நமக்கு பரமானுகிரகம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவநாயக பஞ்சாசத்தை அருள வச்சார். இதுல எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், எம்பெருமானுடைய திருமேனியிலே எப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமா பார்க்கலாம். மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் இல்லாத ஒரு விஷயம், ஒவ்வொரு திருமேனி அவயவத்திலுமே சுவாமி தேசிகன் ஈடுபட்டு ஒன்னு ஒன்னையும் ஸ்லோகம் சாதிக்கிறார். கேசாதி பாதாந்தம், எம்பெருமானுடைய திருமுடியிலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருவடி வரை ஒரு ஒரு அவயவத்திலுமே பெருமாளுடைய ஒரு ஒரு திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயவத்திலுமே சுவாமி தேசிகன் ஈடுபட்டு அருளி செய்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால இப்ப பார்த்தா ஒரு விதத்துல பார்த்தோமானால் மிகவும் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு கிரந்தம் அப்படின்னு தெரிகிறது. இன்னொரு விதத்திலே பார்த்தோமானால் இது சுவாமி தேசிகன் முதல்ல இந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கலாம் அப்படின்னு, அதாவது ஸ்தோத்திர கிரந்தங்கள்னு பார்க்கும்போது முதல் முதல்ல இந்த கிரந்தம் வந்திருக்கலாம் அப்படின்னு மகான்கள் தான் சொல்றாங்க.
ஏனா சுவாமி தேசிகனை பொறுத்தவரை பொதுவாக கிரந்தங்கள்லாம் பண்ணணும், நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய புலமையை காத்திக்கொள்ள வேணும் அப்படின்னா ஒரு எண்ணம் எல்லாம் கிடையாது. பெருமாளுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நமக்கு யோகியதை இல்லை நினைக்கக்கூடியவர். ஆனா பெருமாள் தான் அவரை பேச வைக்கிறார், ஐக்கிரியன் தான் பேச வைக்கிறார், பெருமாள் தான் பேச வைக்கிறார். அப்போ ஹயக்கிரீவ அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு திருவேந்திபுரத்துல சுவாமி தேசிகன் எழுந்துள்ள இருந்த சமயம், சுவாமி தேசிகனுக்கு மிகவும் திருவுள்ளம் உகந்த ஒரு திவ்ய தேசமாக இந்த திருவேந்திபுரம் இருந்தது. இங்கேயே ரொம்ப நாள் எழுந்துள்ள இருந்து இங்கேயே தபஸ் பண்ணி இங்கேயே ஹயக்கிரீவ சாட்சாச்சாரம் பெற்று இங்கேயே பெருமாளை செவிச்சென்று இருந்தார். அப்ப சுவாமி தேசிகனை கொண்டு எத்தனையோ கிருதிகள்லாம் வரணும், நிறைய கிருதிகள் சுவாமி தேசிகன் அருளி செய்யணும். அதெல்லாம் ஒரு ஆரம்பமாக இது இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சவரானுமோ இந்த பெருமாள் இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரா இருக்கலாம். அதனால தேசிகனை கொண்டு நீர் ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னு சொல்ல சுவாமி தேசிகன் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த இதுல வந்து தேவநாயக பஞ்சாசத் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்துல குரு பங்கி மகம் பிரபத்தியே அப்படின்னு ஆச்சாரிய பங்கியை, அதாவது குரு பரம்பரையை சேவிக்கிறார், அது மாதிரி வால்மீகி முதலான மகா கவிகளையெல்லாம் சேவிச்சுட்டு நான் கவி பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா முதல்ல ஸ்தோத்திரம் பண்றபடினாலே கவிகளை, மகா கவிகளை சேவிக்கிறார், குரு பங்கியை சேவிக்கிறார், ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறார் என்பதாக ஒரு அபிப்பிராயம் சொல்லுவார். அதான் முத முதல்ல இப்பதான் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார் அப்படின்ற ரீதியில முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆச்சாரிய அனுகிரகம் வேணும். அந்த மாதிரி ஸ்லோகமா பண்றபடினால மகாகவிகளா இருக்கக்கூடிய வியாசர் பராசரர் அவர்களுடைய அனுகிரகங்கள்லாம் வேணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பிரார்த்திக்கிறார். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம், சுவாமி தேசிகனே பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இந்த தேவநாயக பஞ்சாசத். அப்படி பெருமானுக்கு தேவநாதன் திருநாமம். அப்போ தேவநாத பஞ்சாசத்து அப்படின்னு இருந்தா போகும், ஆனா தேவநாயக பஞ்சாசத்து அப்படிங்கிற ஒரு திருநாமம் ரொம்ப பிரசித்தம். இங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள், தேவநாதனை நாயகனாக பார்க்கிறாராம் சுவாமி, தன்னுடைய நாயகனாக பார்க்கிறார். அவர் நாயகன்னா அப்ப சுவாமி தேசிகன் யார் அப்படின்னா நாயிகா, ஒரு நாயிகா பாவத்திலே நின்று கொண்டு தேவநாதனை தன்னுடைய நாயகனாக பாவி, இதுதான் தேசிகன் இந்த ஸ்தோத்திரமே அருளி செய்திருக்கார். அப்படிதான் எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்திலே ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறது பல ஸ்லோகத்துல பார்த்தா நல்லா தெரியுது. ஒரு நாயிகா பாவத்திலே சுவாமி தேசிகன் எழுந்துள்ளார், இல்லட்டா இந்த மாதிரியான பாவங்கள்லாம் வராது. அதனால இங்க தேவ நாயக பஞ்சாசத் அப்படிங்கிற திருநாமம் பொருத்தமாக இருக்கு என்பதாக சாதிக்கிறார். பொதுவாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்ல பார்த்தோம்னா முதல்ல மங்கள ஸ்லோகம் அதோடு கூட ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்ப ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லது இருக்கும், அதுக்கப்புறமாக நிறைய விஷயங்கள்லாம் எப்படி அனுபவிச்சு விசேஷமாக அந்தந்த திவ்ய தேசத்தை பத்தி சாதிப்பார், கடைசியில சரணாகதி முதலானதை எல்லாம் சொல்லி சுவாமி தேசிகன் முடிப்பார். இப்படிதான் இருக்கும் இந்த ஒரு கிரமம் தேசிகனுடைய கிரந்தங்கள்ல, அதாவது ஸ்தோத்திரங்கள்ல நாம பார்க்கலாம். அந்த கிரமத்துக்கு ஆரம்பம் என்பதாக இந்த ஸ்தோத்திரம் அழகாக இருக்கு. எப்படி சுவாமி தேசிகன் ஆரம்பிச்சு ஒரு ஸ்தோத்திரம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கே காமிக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம் இப்ப இதுல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் என்பதாக, மங்களம்னா முதல்ல சேவிச்சு பெருமானை சேவிச்சுண்டு ஆரம்பித்தல் அப்படின்னு ஆரம்பத்தில் சேவிக்கிறார். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்திக்த பாதார விந்த பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்ராயதாட்ச பணிபதி புறநாத பாத்து மாம் தேவநாத. பணிபதி புறநாத, பணிபதிபுரம் அப்படின்னா திருவேந்திரபுரம், பணிபதி அப்படின்னா ஆதிசேஷன், பணினா சர்ப்பம், பத்தினா சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்,
சர்ப்ப ராஜாவாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். அவருடைய பெயர்ல ஒரு புறம் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரினுடைய நாதனான தேவநாதன் பாக்குமாம், என்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். ஆதிசேஷனுடைய பெயர்ல அகீந்திரபுரம் அப்படின்னு ஊருடைய திவ்ய தேசத்தினுடைய திருநாமம் இருக்கு. அகீந்திரன் அப்படின்னா சர்ப்பங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக, சர்ப்பங்களுக்கெல்லாம் நாசனாக, சர்ப்ப தலைவனாக இருந்த ஆதிசேஷன். அவர் வந்து இந்த பெருமாளுக்காக தீர்த்தம் உண்டாக்கி கொடுத்தார். அதாவது பகவான் இங்க வரும்பொழுது ஒரு நல்ல தீர்த்தம் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கும் போது கருத்மான் ஆனவர் தன்னுடைய மூக்கிலிருந்தே ஒரு நதியை இழுத்து கொண்டு வந்தாராம். அதுதான் கருட நதி. அப்ப ஆதிசேஷன் அதுக்குள்ள இந்த கருட நதி வரத்துக்குள்ள அவர் தன் வாளினாலே பூமியை பிளந்து அவர் வந்தார். அப்ப அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் ஒண்ணு வந்தது, அதுதான் சேஷ தீர்த்தம் அப்படின்னு இப்பவும் கோயிலுக்குள்ள இருக்கு. அவர் வந்து பெருமாளை சேவிச்சபடினாலே அவருடைய திருநாமத்திலே விசேஷமாக இருக்கு இந்த ஊரே அகீந்திரபுரம் அப்படின்னு. அதை தமிழ்ல ஆழ்வார் பாடும்போது திருவயந்திரபுரம் அப்படின்னு, தமிழ்ல ஹகாரம் கிடையாது இல்லையோ, அதனால திருவயந்திரபுரம் என்பதாக திருவங்கை ஆழ்வார் கலியன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வையமேடும் உண்டு ஆளிலே வைகியமாயவன் அடியவர்க்கு வையநாயகி தெய்வநாயகன் இடம் மெய்தகு வரைச்சாரல் மொய்கொள் மாதவி செண்பகம் முயங்கிய முல்லையங்குடியாட செய்ய தாமரை செழும்பனை திகழ் தரு திருவயந்திரபுரமே. ஆனா சுவாமி தேசிகன் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக ஐந்தை அப்படின்னு சாதிச்சிருக்கார். திருவயந்தை, திருவயந்திரபுரம் அப்படின்னா கொள்ளும் ஆழ்வார் அப்படி சொன்னா கூட அது எனக்கு தெரிஞ்சவரே தேசிகன் தான் இந்த பேர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். திருவயந்தை அப்படின்னு ஒரு பெட் நேம் ஒண்ணு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த மாதிரி பேர் வைப்பா. இப்ப சுவாமி தேசிகனுக்கு திருவள்ளம் உகந்த திவ்ய தேசம். ரொம்ப நாள் இங்கே எழுந்துள்ள இருந்தார், ரொம்ப நாள் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இங்க பெருமாளுடைய வைபவங்கள், உற்சவ வைபவங்கள் அதெல்லாம் கூட பேசுறார். திருமேனி வைபவத்தை பத்தி சொல்லச்ச கேட்கவே வேண்டாம். அங்க நாயிகா பாவத்துல இருந்து மும்மணி கோவையில தமிழ் பாசுரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். அதே நாயிகா பாவத்துல இருந்து சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்லோகம் பண்றார். ஒரு பெருமாள் கிட்ட எத்தனை ஈடுபாடு இருந்தா நாயிகா பாவம்ங்கிறது வரும், சாதாரணமா வருமா? அது எந்த ஆச்சாரியருக்கும் அப்படி வந்ததா தெரியல. ஆழ்வார்களுக்கு தான் நாயிகா பாவம் வந்திருக்கே தவிர ஆச்சாரியர்கள் நாயிகா பாவத்திலே ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார்கள் அப்படின்னு பராசரப்பட்டாரோ, குரத்தாழ்வாரோ, பகவத் ராமானுஜரோ, ஆளவந்தாரோ, இவர்கள்லாம் நாயிகா பாவத்துல ஸ்லோகம் ஸ்தோத்திரம் அருளி செய்தான் இல்லை. ஆனா சுவாமி தேசிகனுக்கு மாத்திரம் இருக்கு. ஏன் அவளுக்கெல்லாம் இல்லை? அப்ப அவளை காட்டுல தேசியன் வசத்தியா அப்படின்னு இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வேண்டாம். ஏன்னா நாயிகா பாவம் அப்படிங்கிறது பகவத் சங்கல்பத்தினாலே அவர்களுக்கு அமையக்கூடிய விசேஷமான ஒரு பாவம், மனசுல மனோபாவம் அது தேசியனுக்கு அமைஞ்சிருக்கு, அது விசேஷம். அப்ப அந்த ரீதியில நாயிகா பாவத்துல சுவாமி தேசிகன் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த பெருமாள் கிட்ட எத்தனை ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதனால தேசிகனுக்கு அந்த உரிமை இருக்கு போல இருக்கு. திருவயந்திரபுரம் அப்படிங்கிறது சுருக்கமாக திருவயந்தை அப்படின்னும், ஐந்தை மாநகரில் அமர்ந்தவன் எமக்காய் முதலான இடங்கள்ல வெற்புடனோடொன்றி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்தொன்று அப்படின்னு தமிழ் பாசுரங்கள்லாம் அழகாக ஐந்தை அப்படின்னே சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பனிபதி புறநாதகா அந்த திவ்ய தேசத்து நாசன் அந்த எம்பெருமான். அதான் அங்க இருக்கிற அந்த திருவயந்திரபுரத்துல இருக்கக்கூடிய பாகவதர்கள் எத்தனை பேர் இருக்கா, எல்லாருக்கும் நாசனாக இருக்கார். ஒரு ஊர்ல ஒரு பெருமான் இருக்கார் அப்படின்னா அவர்கள் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நாதனாக இருக்கார் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, அந்த பெருமாள் இல்லாட்டா இவர்கள்லாம் அனாதைகள் ஆயிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெருமாளாலதான் அனாதைகள் ஆகாம இருக்கா. நம்மளா பெருமாள் இருக்கவே தான் நம்மளா அனாதைகள் இல்லை, இல்லாட்டா அனாதைகள் ஆயிருப்போம். அனாதை பக்தர்கள் அப்படின்னு உடைய முன்னாடி சொல்லியிருக்கேன். சில பக்தர்கள்லாம் அனாத பக்தர்கள் அப்படின்னா அனாதைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இப்ப அனாதை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை யார் கூட்டாலும் போயிடும், நீ இங்க வா அப்படின்னா இங்க போகும், நீ இதை சாப்பிடுன்னா இதை சாப்பிடும்,
நான் உன ஸ்கூலுக்கு அனுப்புறேன், நீ இதை படி அப்படின்னா படிக்கும், நீ இந்த வேலையை செய்யினா செய்யும். அந்த மாதிரி சாதாரண பக்தர்கள் சில பேர் என்ன பண்றா அப்படின்னு கேட்டானா, நீ இந்த கோயிலுக்கு போ அப்படின்னா அந்த கோயிலுக்கு போவா, இதெல்லாம் வேண்டாம் நீ நவகிரகத்தை செய்வி அப்படின்னா நவகிரகத்தை செய்வா, அதெல்லாம் வேண்டாம் நீ இந்த ஊருக்கு போ அப்படின்னா அந்த ஊருக்கு போவா, இல்ல இதை சொல்லு அப்படின்னா அதை சொல்லிட்டுப்பா. வாழ்க்கை என்ன பண்றதுன்னு தெரியாது, யார் இதை கேட்டாலும் அதை செஞ்சுட்டு இருப்பா. சரி இதை செஞ்சு பார்க்கலாம், அதை செஞ்சு பார்க்க, பக்தி இன்னமும் மனசுல இருக்கு. ஆனா யாரை நாம் சேவிக்க வேணும், எதற்காக சேவிக்க வேணும், அதெல்லாம் எதுவுமே, எப்படி சேவிக்க வேணும் அதெல்லாம் எதுவும் தெரியாது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரியாக யார் யார் என்னென்ன சொல்றாலோ அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. அந்த மாதிரி நமக்கு இல்லாமல், நமக்காக நீங்கள்லாம் அனாதைகள் இல்லை, நீங்கள்லாம் என்னுடைய பிரஜைகள், நான் இருக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு திருவேந்திபுரத்துல பெருமாள் வந்து இருக்காரா. அதனால பணிபதி புறநாத, உங்களுடைய யோகக்ஷேமத்தை எல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன், உங்களுடைய ஆத்மக்ஷேமத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா, அத அவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் தேசிகனே அவதாரம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண வச்சிருக்கார். அதனாலதான் அழகா சொல்ற பணிபதி புறநாத, இங்கே நாதனாக இருக்கக்கூடியவன் ரங்கநாதா அப்படின்னு, அங்க ஸ்ரீரங்கத்திலே நாதனாக இருக்கக்கூடியவன் ரங்கநாதன், அந்த மாதிரி பணிபத்தி புறநாதாக. பாத்துமாம் தேவநாதா, அவன் நமக்கு மட்டும் இல்ல தேவர்களுக்குள்ளும் நாதனாக இருக்கக்கூடியவன், தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன். தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல இவன் கிட்டதான் வருவான், பெருமாள் கிட்டதான் வர. கிரண்யகசிபுனால பிரச்சனை, ராவணனால பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் பெருமாள் கிட்டதான் வந்து கேட்கறா. அதனாலே தேவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்க ஊர்ல வந்திருக்கார் அப்படின்னு சொல்லல, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரு, இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் நாசனாக இருக்கார், அவர் பாத்துமாம் என்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். பணிபதி புறநாதா பாத்துமாம் தேவநாதா, அந்த பெருமாளுக்கு தேவநாதன்னு திருநாமம், அந்த திருநாமம் அத்தனை அன்வர்த்தமான, அதாவது அர்த்தம் நன்னா பொருந்தும்படி இருக்கக்கூடிய திருநாமம் அப்படிங்கிறதையும் முதல்ல சாதிக்க போறார். அவர் பாத்துமாம் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு, என்ன என்னை ரட்சிக்கட்டும், என்ன ஏதாவது ஆபத்துல இருக்கீரா, எங்கேயாவது ஆப ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கீரா அப்படின்னு கேட்டா, இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு இருக்கு, பாபங்களிலிருந்து என்னை ரட்சிக்கட்டும் வியாக்கியானம் பண்ணிருக்கா. பொதுவாக பெருமாள் தானே ரக்ஷகன், அப்போ ரக்ஷகனான பகவான் என்னை எந்த விதமாக ரட்சிக்கணுமோ அந்த விதமாக ரட்சிக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இது நாம அனுசந்தானம் பண்றதுக்கும் இதை சாதிக்கிற பாத்துமாம்னு சொன்னா கூட, எத்யப்பெத்திர அனசந்திருஷ்டம் பரார்த்த பிரதிபாதம் அப்படின்னு ஒரு விஷயம் சுவாமி தேசிகனே சொல்றிருக்க. ஆளவந்தார் பெருமானை சேவிக்கிறேன் அப்படின்னா, அக்கிஞ்சரம் அரண்யகதி சரண்ய தொற்பாதமூலம் சரணம் பிரபத்தேன்னு ஆளவந்தார் சாதிக்கிற. இப்ப ஆளவந்தார் அவருக்காக சொன்னாரா நமக்காக சொன்னாரா அப்படின்னு கேட்டா, அவர் அவருக்காக சொன்னான் இருக்கட்டும், ஆனா கூட நமக்காகவும் அதை எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டா பரசங்கல்பதஸ்திதம், இது பெருமாளுடைய சங்கல்பம் அது. அந்த மாதிரியாக பணிபதி புறநாத பாதுமாம் தேவநாதான் சொன்னா நாமளும் அதுதான் சொல்ல போறோம், அந்த தேவநாத பெருமான் எங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு தான், என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு தானே சொல்ல போறோம். அந்த பெருமானுடைய பெருமையை பத்தி சொல்லிச்சா, முதல்ல அவனுடைய திருநாமமே தேவநாதா அப்படின்னு ஆச்சரியமான திருநாமம் இருக்கு அப்படின்னாலே, தேவர்களுக்கெல்லாம் நாசனாக இருக்கான், அது காண்பிக்கும்படியாக அந்த தேவர்கள் எல்லாம் தினமுமே வந்து சேவிக்கிறார்களாம். பிரணத சுரகிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகாம், இந்திராதி தேவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இறங்கி வந்து, தேவலோகத்திலிருந்து கீழே பூலோகத்துல இறங்கி வந்து இந்த பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு, இந்த திருவேந்திரபுரத்துக்கு வந்து தலை வணங்கி கீழே விழுந்து சேர்க்கிறான். அப்போ அவர்களுடைய கிரீட்டம், அந்த கிரீட்டத்துல மந்தார மாலை வச்சு புஷ்பம் சூடின்னு இருக்கா, அவெல்லாம் தேவர்கள்லாம் கிரீட்டம் வச்சுருப்பா, அந்த கிரீட்டத்துல மேல புஷ்பம் வச்சுருக்கா, அது மந்தாரம் அப்படின்னு தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை வைத்து அதன் தலையில முடிசூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே கிரீட்டத்தோட அப்படியே பெருமாளுடைய திருவடியில கீழ் விழுந்து சேவிக்கிறாளா? அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய தேன் அது வந்து பெருமாளுடைய திருவடி தாமரையில வந்திருக்கும். அதனால பெருமாளுடைய திருவடி தாமரை தேன் சொரியும்படியாக ஆச்சரியமாக இருக்கு. அப்படிப்பட்டவன் இந்த தேவநாத பெருமான், தேவநாத பெருமானுடைய திருவடி இருக்கோ இல்லையோ அதைதான் முதல்ல சொல்ற, அதுதான் அங்க சேவை பண்ணி வைக்கிறார் அர்ச்சகர்கள் எல்லாம்.
பெருமாளுக்கு சேவை பண்ணி வச்சா கீழே திருடி செய்விங்கோ அப்படின்னு திருடி சேவை பண்ணி வைக்கிறார். அந்த திருவடியில அப்படி என்ன விசேஷம் கேட்டா, தேவர்கள் எல்லாம் தேவர் தானவர் சென்று சென்று இறைஞ்ச தன் திருவேந்திரபுரத்து மேய்வு சோதி அப்படின்னு கலியன் சொன்ன மாதிரியாக தேவர்கள்ல முதல் தேவர்கள் எல்லாருமே இங்க வந்து சேவிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் திருவடியில இவர்கள் சிரஸ் வைக்கிறாராம். பிரணத அங்கு வணங்கின சுர தேவர்கள் அவருடைய கிரீட் அப்பிராந்த கிரீடத்தினுடைய நுனியில இருக்கக்கூடிய மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த அந்த தேனினாலே ஸ்னிக்த நனைந்து போயிருக்கிற ஈரமாயிருக்கிற பாதார விந்தா, அதுவே பாதார விந்தம் திருவடியே, அதுவே ஒரு தாமரை போல இருக்கு. தாமரை போல இருந்தா அதுல தேன் இருந்தா தானே, எம்பெருமானுடைய திருவடி தாமரை போல இருக்கு அப்படின்னு பாத பங்கஜம் அப்படின்னு பல இடங்கள்ல பிரசித்தம். ஆனா தாமரையில தேன் இருக்கணுமே, தாமரைனா இந்த தாமரையில தேன் இருக்கா, தாமரை போல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பல அர்த்தம் உண்டு அதுக்கு. தாமரை போல மிருதுவாக இருக்கு, தாமரை போல சிவந்ததாக இருக்கிறது, தாமரை போல நாம் தலையில் சூடவேடும்படியாக இருக்கிறது, அப்படி எத்தனையோ அர்த்தம் உண்டு. பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் அப்படின்னு ஆச்சியார் சாதிக்கிற பொன் தாமரை மாதிரி இருக்கு, தாமரை போல நல்ல வாசனையோட இருக்கு, எல்லாத்துக்கு மேல தாமரை போல ரமணீயமாக அழகாக இருக்கு, மிருதுவாக இருக்கு, இப்படி எத்தனையோ அர்த்தம் உண்டு. எல்லாம் இருக்கட்டும், தாமரை போல இருக்குன்னா தாமரையில தேன் இருக்குமே, எம்பெருமானுடைய திருவடியில தேன் இருக்குமா, இல்ல தேன் மாதிரி ஏதாவது இருக்கணும் இல்லையா, அப்பதானே அந்த ரூபகம்ங்கிறது பொருந்தும். அப்படின்னா தேன் இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு. விஷ்ணு பதே பரமே மத்வுத்சஹான் வேதம் சொல்ற விஷயம், எம்பெருமானுடைய திருவடியிலே தேன் இருக்கிறது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா பரமபோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தேன்கிறது பரமபோக்கியம் தானே, எல்லாரும் அனுபவிக்க ஏற்றதா இருக்கொல்லியோ. அந்த மாதிரியாக நமக்கெல்லாம் மனசனாலே நினைத்து நினைத்து கண்களாலே சேவித்து சேவித்து நாம் அனுபவிக்கும்படியாக பரமபோக்கியமாக மனசுக்கு தேன் கண்ணுக்கு தேனாக எம்பெருமாண்டிய திருவடி இருக்கான். அதனாலே அது பரமபோக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்துல தேன் இருக்குன்னு வேதம் சொல்றது. அதனால எம்பெருமாண்டிய திருவடி தாமரை பாதார விந்தகா அப்படின்னு இங்க சொல்றாரு இல்லையா, அந்த பாதார விந்தத்திலே தேன் இருக்கணும். இப்ப இந்த தேவநாதன் கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியை திருவடி தாமரைன்னு சொல்றது கொல்லியோ, அதுக்கு ரூபகம்னு பெயர். ரூபகம்னா திருவடி தாமரைன்னா தாமரையை போல திருவடி அப்படின்னு அர்த்தம், கிட்டத்தட்ட அந்த அர்த்தம். ஆனா அதுல தேன் இருக்கா அப்படின்னா ஆசீர்வா தேன் இருக்கே, தேன் போல போக்கியமா இருக்கிற அப்படின்னால அதனால தாமரை போல திருவடி, தாமரையில தேன் இருக்க மாதிரி இதுவும் போக்கியமாக இருக்கு அப்படின்னு எல்லாமே அந்த ரூபகம்ங்கிற ரீதியில வரும். ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமானுக்கு என்ன கேட்டா, இவருடைய திருவடியில திருவடி தாமரையில தேனே இருக்கான், வாஸ்தவமாவே தேன் இருக்கு, வாஸ்தவமாவே இதுல தேன் இருக்கு அப்படிங்கிறார். எப்படி இருக்கும், திருவடி தாமரைன்னு சொன்னா திருவடியே தாமரை இல்லையே, அது தாமரை மாதிரி இருக்குன்னு அர்த்தம், தேன் இருக்குன்னா தேன் மாதிரி இருக்குன்னு அர்த்தம்னா இவர்கிட்ட அது இருக்கு. ஏன்னா தேவர்கள்லாம் வந்து சேவிக்கும் போது அவர்களுடைய கிரீட்டத்துல இருக்கக்கூடிய மந்தார புஷ்பம், அந்த மந்தார புஷ்பம் வந்து எம்பெருமானுடைய திருவடியில வந்து படுறபடினால அதுல இருக்கக்கூடிய தேன் இங்க வந்து கலந்திருக்கான். அதான் அழகா சொல்ல, பிரணத சுர கிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தா, இது ஒரே பதம் மொத்தமாக ஆரம்பிக்கச்சு. அப்படி ஒரு கம்பீரமா ஆரம்பிக்கிறார் ரிஷிபாஷ்யகாரர், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷை கதீக்ஷே அப்படின்னு சீபாஷ்யம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கத்தே ஒரு காம்பீரியம் தெரியும் தெரியவா கிரந்தங்கள்ல. பிரணதா அது பாருங்க, முதல் முதல் ஆரம்பமே, முதல் ஆரம்பமே சேவித்திருக்கிற, கீழே விழுந்து நன்றாக சேவித்திருக்கிற வினதான்னு வரும் சிவபாஷ்யத்துல. வினத விவித பூதான் இங்க பிரணத பிரகர்ஷேனத, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ரொம்ப நல்ல ரீதியிலே தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறாள். ஏதோ வந்து கப்பம் கட்டுறதுக்காக சேவிக்கிறதுன்னு இல்ல, அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் அப்படின்னு, எம்பெருமானுடைய பள்ளி கட்டி கீழே தேவர்கள்லாம் வந்து கப்பம் கட்டுவதற்காக வெள்ளம் வந்துன்னு இருக்கா அப்படின்னு அப்படிலாம் இல்ல. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்க பெருமான் இங்க வந்து சேவை சாதிக்கிறானே,
இந்த ஊர்ல வந்து சேவை சாதிக்கிறானே நம்ம அங்க போய் செவிச்சுட்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்கு. அவலாம் நம்ம ஊர் பெருமாளே வெளியூர் போனா வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க இருக்கலாம் வெளியூர் போவா. வெளியூர் பெருமாள் எதுக்கு எழுறாருன்னா அங்க இருக்கிறவா சேவிக்கட்டும் தானே, அந்த ஊர்ல இருக்கிறவா சேவிக்கட்டும்னு சொல்ற அப்படிக்காக தானே பெருமாள் எழுறாரு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் ஒரே ஊர் எழுறார், ஜீயர்புரம் எழுறார், காஞ்சிபுரத்துல பெருமாள் சீவரம் எழுறார், திருவேந்திபுரத்துல பெருமாள் அந்த சமுத்திர தீரத்துக்கு அங்க சில ஊர்களுக்கு எழுறார், பேட்டைங்கிற ஊருக்கு எழுறார். மாதிரி பல ஊர் பெருமாள்லாம் வெளியூர் உற்சவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வெளியூர் உற்சவத்துல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா அந்த வெளியூர்கார சுவிக்கத்தையே வெளியூர் உற்சவம், ஆனா அந்த வெளியூர்காரா காட்டுல உள்ளூர்காரா தான் அங்க போறா, இங்க இருந்து அங்க போறா. பெருமாள் அங்க ஏழுருக்காருன்னா பெருமாள் தான் அங்க ஏழுருக்க, ஒரு நாளாவது அவரை ஃப்ரீயா விடுங்கள, அவர் திரும்பி ஏழுன அப்புறம் செவிச்சுக்கலாமே, இதுக்கு அங்க போய் செவிக்கிறோங்கோ அப்படின்னு கேட்டா அவளுக்கு அதுல ஒரு அபிமானம், எங்க பெருமாள் அங்க ஏழு இருக்கிற அப்படின்னால அங்க போய் எப்படி எல்லாம் சேவை சாதிக்கிறார், அங்க என்னென்ன வைபவங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்கு, எப்படி அழகாக உற்சவங்கள்லாம் நடக்கிறது, அதை இங்கிருந்து அங்க போய் செவிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக ஊரோட மொத்த பேருமாக அங்க போய் செவிக்கிற வழக்கம் இதுதான் எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தேவலோகத்துல இருக்கிறவர்கள்லாம் பெருமாள் இந்த இடத்துல திருவேந்திரபுரத்துல பணிபதி புரான் நாதனாக இங்க வந்த உடனே எங்க நாதன், தேவர்கள் சொல்றா தேவநாதன் தானே பெருமாள், எங்க நாதன் அங்க போயிருக்காரு, அப்ப எங்க ஊர் பெருமாள் அங்க போயிருக்கார், எங்க நாதன் தானே அவர், தேவநாதன் தானே, ரங்கநாதன் இல்லையே அவர் எங்க நாதன், அதனால எங்க நாதன் அங்க போயிருக்காருன்னா அவர் அங்க எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பாக்கணுங்கிறதுக்காக தேவர்கள் மொத்த பேருமாக நேர இங்க வந்திருக்காங்க. அப்போ வந்து பெருமாளை செவிக்கும் போது அவர்கள் அந்த தேவலோகத்து ட்ரெஸ்ஸோட வந்திருக்காளா, அவளுக்கு தலையில கிரீட்டம், அந்த அதுல தேவலோகத்து மகரந்த புஷ்பம் எல்லாம் இருக்கு, அவவா வச்சா அவ ஊர் ட்ரெஸ்ஸோட தான் வருவா, அந்த கிரீட்டத்தோடயே அப்படியே செவிக்கிறாளா. ஏன் சுவாமி கிரீட்டத்தை கட்டி வச்சுட்டு செவிக்கூடாதோ அப்படின்னா, இந்த கிரீடம்ங்கிறது எம்பெருமான் கொடுத்தது, இந்த தேவநாதன் எங்களுக்காக சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, எங்களை இந்த தேவலோக பதவியில உட்காந்து வச்சிருக்கோம் எம்பெருமான் தானே, நாங்க ஏதோ தேவர்கள் பேர் சொல்லி தலையில கிரீடம் தரிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் எம்பெருமான் தானே, எம்பெருமான் நமக்கு கொடுத்ததை அதை அவனுக்கு அப்படியே அவனுக்கு உரித்தாக்க வேணும், அது அவனுடையது. அதனால அந்த ரீதியில அவர்கள் கிரீடம் தரித்து கொண்டு வந்திருக்கிற தேவர்கள் அந்த கிரீட்டம் எம்பெருமானே கொடுத்தபடியினாலே அந்த கிரீட்டத்தோட அப்படியே எம்பெருமானுடைய திருவடியில கீழ் விழுந்து சேவிக்கிறாளாம். இதுதான் சேவிக்க வேண்டிய லட்சணம், பெருமாள் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை அப்படியே பெருமாள் கிட்ட அப்படியே சமர்ப்பிக்கணும் மொத்தமாக. நமக்கு என்ன வைபவங்கள் கொடுத்திருக்காரோ அந்த வைபவத்தோட அப்படியே போய் பெருமாளை சேவிக்கணும். நமக்குன்னு ஏதோ வைபவம் பெருமாள் கொடுத்திருக்காரு, நமக்கும் ஏதோ சௌகரியங்கள்லாம் பெருமாள் கொடுத்திருக்காரு, அந்த சௌகரியம் அந்த வைபவம் அந்த வஸ்திரங்கள் இன்னும் என்னென்னவோ எல்லாத்தோடும் அப்படியே போய் பெருமாளை சேவிச்சா பெருமாளுக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறோம் அதையெல்லாம். அதனால அந்த இந்திரனுக்கு பட்டம் கட்டின பெருமாள் அப்படின்னு ஒரு கதை உண்டு வேதத்திலேயே, தேவேந்திரனுக்கு பட்டம் கட்டி தேவேந்திரன் ஆக்கினவர் பெருமாள் தானா, இல்லாட்டா தேவேந்திரன் முதல்ல யாருமே ஒத்துக்கல தேவர்கள்லாம், நீ ஒன்னும் தேவேந்திரன் இல்லை எங்களுக்கெல்லாம் நீ இந்திரன் இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பெருமாள் தான் வந்து அந்த தேவேந்திரனுக்கு ஒரு பட்டம் மாதிரி ஒரு கிரீட்டம் மாதிரி ஒண்ணு கட்டி விட்டு இப்பப்போ அந்த கிரீட்டத்துல தன்னுடைய தேஜஸை கொடுத்த பெருமாள் பல பல பலன்னு, அதனால தேவேந்திரனுக்கே ஒரு தேஜஸ் வந்துருத்து இப்பப்போ அப்படின்னார். அப்ப தேவேந்திரன் போனவனே எல்லா தேவர்களும் அவன் காலில் வந்துட்டான், நீதான் எங்களுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்னு விட்டான் அப்படின்னு ஒரு கதை வேதத்துல இருக்கு. அதனால எந்தெந்த தேவர்களா இருந்தாலும் அந்தந்த தேவர்களுக்கு அந்த தேவத்துவம் அப்படிங்கிறதை அவர்களுக்கு பட்டம் சூட்டி வைத்ததை எம்பெருமான் தான் செய்திருக்கான், அதனால அதை காண்பிக்க முடியாத அவர்கள் எங்க ஊர் பெருமாள் இங்க இருக்காரு இவரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து கீழே விழுந்து பிரணத சுரகிரி இட பிராந்த மந்தாரமாலா விகலித மகரந்த. தேவலோகத்து புஷ்பம்னா விசேஷம், பெருமாள் திருவடியில நாம என்னதான் புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம், ஆனா தேவலோகத்து புஷ்பம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் இல்லையோ, அதனால அந்த புஷ்பத்திலிருந்து வந்த தேன் இருக்கும் இல்லையோ அது பட்டு எம்பெருமானுடைய திருவடியானது நனைந்து இருக்கான், ஈரமா இருக்கு அந்த தேன் பட்டபடினால. விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தா, அந்த பாதாரவிந்தத்துல உண்மையிலேயே ஆச்சரியமாக தேன் கலந்து, உண்மையாகவே தேன் கலந்து இது இன்னும் பரம போக்கியமாக இருக்கு, ஏற்கனவே பாதாரவிந்தம் பரம போக்கியமாக இருக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு இருக்கச்ச, இது இன்னும் அத்தியந்த போக்கியமாக இருக்கு, ஏன்னா தேவர்களுடைய நாதனாக இவன் இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட தேவாதிநாதன் நாம சேவிக்கிறோம், தேவாதிநாதனே நாம் சேவிக்கிறோம் அப்படின்னு.
பசுபதி விதி பூஜ்யம் தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறா அப்படின்னா எந்த தேவர்கள்லாம் வந்தான்னு ஒரு கேள்வி வரும். அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் எல்லாரும் தான் சேவிச்சுட்டு இருக்கா. தேவர்கள்லாம் போய் பிரம்மாவை சேவித்தார்கள், தேவர்கள்லாம் போய் சிவனை சேவித்தார்கள், இப்படி எல்லாம் நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு. அமிர்த மதனம் பண்ணும்போது முதல்ல அமிர்த மதத்திலிருந்து வந்தது என்ன கேட்டால் விஷம் வந்தது. உடனே தேவர்கள்லாம் போய் பரமசிவன்கிட்ட போய் பிரார்த்திச்சாலாம், விஷம் வந்துட்டு நீர் தான் ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டோம். என் பக்கத்திலே பெருமாள் இருக்கா, அவன் அவட்ட போய் பிரார்த்திச்சா. என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த சம்ஹாரம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப சம்ஹாரமூர்த்தி அவர் அவர் காலில் விழுந்துட்டா நிம்மதி. இன்னொருத்தர் காலில் விழுறத காட்டிலும் அந்த சாட்சியக்காரன் காலில் விழுறத காட்டிலும் சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் தமிழ்ல ஒரு ரசம் சொல்லுவான். அந்த மாதிரி ரீதியில நம்மளை சம்ஹாரம் பண்ணணும்னு இவர் வந்து தலையெடுத்துட்டார் போல இருக்கு. அதனால முதல்ல அவர் காலில் விழுந்துடலாம். நமஸ்தே அஸ்து மாமாஹி ஹிம்சீஹின்னு வேதத்தில் வரும், ருத்ர மந்திரங்கள்லாம் அப்படி வரும். நமக்கு ஒரு நமஸ்தே, தயவு பண்ணி ஹிம்சை பண்ணாதியும். அந்த மாதிரி பெரிய விஷம் வந்துருத்து அப்படின்னா, இந்த விஷத்தினாலே நமக்கு எல்லாம் சம்ஹாரம் வந்துருத்துனா என்ன பண்றது? அதனால சம்ஹாரமூர்த்தி யாருன்னு பார்த்தா அவர்கிட்ட போய் விழலாம் அப்படின்னு அவர் காலில் போய் விடும். பிரம்மா கிட்ட போய் கேட்கறா, நீர் தானே எங்களுக்கெல்லாம் அப்பாவா இருக்கக்கூடியவர், அதனால நீர் தானே வழி சொல்லணும் அப்படி பிரம்மா கிட்ட போய் கேட்கறா. அப்போ பிரணத்த சுர கிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகரித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகா அப்படிங்கிறது பெருமாளுக்கு மாத்திரம் இல்லாமல் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கூட வருமா, அவர்களுக்கும் கூட வருமா அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு வராது. அதான் பிரணத அப்படின்னு ஒண்ணு, ஏதோ ஒரு பயத்தினாலேயோ ஏதோ ஒரு காரியம் ஆகணுங்கிறதுனாலே வந்து சேவிக்கிறவா இல்லை. கூர் பெருமாள் இங்க இருக்கார் அப்படிங்கிற ரீதியில வந்து சேவிக்கிறவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் தேவர்கள் வரும்போதே அவரோட கூடவே இவ ரெண்டு பேரும் வந்திருக்கலாம், பிரம்மாவும் சிவனும் வந்திருக்கா. பசுபதி விதி பூஜ்யம், பசுபதி அப்படிங்கிற சிவன், விதிங்கிற பிரம்மா, இவா ரெண்டு பேருமே எம்பெருமானுக்கு இங்க விசேஷமாக பூஜை பண்ணிக்கிறார்கள். அவர்களாலே பூஜிக்கப்படுவோனாக பெருமான் இங்க இருக்கான் அப்படின்னு. அதனால ஏதோ பிரம்மாவை சேவிக்கிற மாதிரி சிவனை சேவிக்கிற மாதிரி இவரை சேவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தேவர்கள் வரல, அவர்களுக்கும் பூஜ்யனாக இவர் இருக்கிறபடினாலே இங்க வரும் அப்படின்னு வந்து சேவிக்கிறாளாம். பசுபதி விதி பூஜ்யம் பத்ம பத்ராயதாட்சம், அதை காண்பிக்கும்படியாக அவர்கள் சேவித்த உடனே எம்பெருமான் அவர்களுக்கு பண்ணக்கூடிய கடாட்சம் இருக்கும் இல்லையோ, அது வந்து தாமரைக்கண் கடாட்சமாக இருக்கு, பத்ம பத்திரம். அது போலே ஆயதம் தீர்க்கமான தாமரை இதழ் போலே தீர்க்கமான கடாட்சம், தீர்க்கமான திருக்கண்களை உடையவன், அந்த திருக்கண்களாலே கடாட்சம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு. அதாவது ஒரு அனுகிரகத்தோடு கூடிய ஒரு கடாட்சத்தை பண்ணக்கூடியவன். அதான் அவர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம். பசுபதி விதி, பசுபத்தினா சிவன், விதினா பிரம்மா, அவர்களே பூஜ்யன் மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு யாருக்குமே இந்த பத்ம பத்ரா யதாட்சகான்னு சொல்லக்கூடிய தாமரை பூவனுடைய கட்டாட்சம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வராது. அவர்கள் கண்ணாலே பார்க்க முடியாது. சிவன் கண்ணை திறந்து பார்த்தார்னா ஆபத்து, குறிப்பா அந்த மூணாவது கண்ணை திறந்து பார்த்தார்னா புசிக்கிடுவார். அவர் சம்ஹார மூர்த்தி, பிரம்மாங்கிறவர் சிருஷ்டி பண்றவர் இருக்கட்டும், ஆனால் ரக்ஷணம் பண்றவர் பெருமாள் தானே. அதனால இந்த ரக்ஷணம்ங்கிறது அந்த கண்ணில் தெரியுமா? எப்பவுமே நம்ம கண்ணில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, கோபம் இருந்தா கோபம் கண்ணில் தெரியும், பயம் இருந்தா பயம் கண்ணில் தெரியும், நம்ம உள்ள இருக்கிற பாவங்கிறது கண்ணில் தெரியுமோ இல்லையோ. எம்பெருமான் எப்பவுமே ரக்ஷண பரனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே அந்த ரக்ஷணம்ங்கிறது அவருடைய கண்ணிலையும் ஏறி இருக்கான். அதனால அந்த கண்ணும் தாமரை பூ போல ஆச்சரியமாக சிவந்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டா அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு சொல்லும்படியாக ஆச்சரியமா இருக்கு அந்த கண்களும். திருக்கண்களே சொல்றதே இவர் தேவநாதன் அப்படிங்கிறத, தேவர்களுக்கெல்லாம் நாதன் இவன், பசுபதி விதி பூஜ்யா அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாராலும் பூஜிக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த கண்களே இருக்கே, திருக்கண்களே இருக்கே. பத்ம பத்ரா யதாட்சா அப்படின்னு இத வேதமே சொல்றது. எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் நாதன் அப்படின்னு எப்படி வேதம் சொல்றதோ, பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டித்தவன் அப்படின்னு வேதம் சொல்றதோ, அதே வேதம் தான் எம்பெருமான் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன் அப்படிங்கிறதையும் வேதம் தான் சொல்றது. முதல்ல பார்த்தோம்லையோ எம்பெருமானுடைய திருவடியில தேன் இருக்குன்னு வேதம் சொல்றதுன்னு. அந்த மாதிரி ரொம்ப வைதிகமான பெருமாள் வேதம் சொல்றதுன்னா சீவைகுண்டநாதன் மாத்திரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய வைபவத்தையும் வேதம் தான் சொல்றது. த
தச்சயதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன். வேதம் எதுக்கு மெனக்கட்டு இதெல்லாம் சொல்லணும்? எம்பெருமானுடைய திருவடியில தேன் இருக்கணும், எம்பெருமானு கண்கள்ல தாமரை பூ இருக்கணும், இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை இல்லை. இவர்கள்லாம் சொல்றாங்க கிடையாது, எல்லாம் வேதம் சொன்ன தத்துவம் இது. வெறும் கற்பனை இல்ல, தத்துவம் இது. அதுலயே பார்த்தோம் இல்லையா, தாமரை பூ போன்ற திருவடினா அதுல தத்துவம் இருக்கு, மாதிரி தாமரை பூ போன்ற கண்கள் அப்படின்னா அதுல தத்துவம் இருக்கு. வேதம் சொல்றது தசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த மாதிரியான ஒரு குளிர்ந்த பார்வை அப்படின்னு சுவாமி ராமானுஜருக்கு வியாக்கியானம் சாதிச்சார். தாமரை பூ போல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, தாமரை பூ போல குளிர்த்தியா இருக்கு. எப்படி ஆனால் ஜலத்துல இருக்கக்கூடிய தாமரை பூ இருக்கும், அதுக்கு என்ன ஒரு குளிர்த்தி இருக்கும், அழகா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், நன்னாக மலர்ந்து இருக்கு, பார்ப்பதற்கு அழகாக இருக்கு, இது மாதிரி பல அர்த்தங்கள் வரும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஒரு குளிர்ந்த கடாட்சம், ஒரு ரக்ஷண கடாட்சம் அப்படிங்கிறது எம்பெருமான் தான் பண்ணுவான், அவன் தான் ரட்சிப்பான். சம்ஹார மூர்த்தி இல்ல, எம்பெருமான் தான் பரமசிவன் மூலமா சம்ஹாரம் பண்றான், பிரம்மா மூலம் சிருஷ்டி பண்றான். அப்ப மூவராகிய ஒருவன் அப்படின்னு எம்பெருமான் தான் இருக்கான், இந்த எம்பெருமான் தான் மூவராகிய ஒருவனாக இருக்கக்கூடியவன். ஆனால் கூட விசேஷமாக ரட்சண பொறுப்பை வேற யார் செய்வதை காட்டிலும், வேற யாரை கொண்டு செய்வதை காட்டிலும் தானே சாட்சாத்தாக செய்வது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சங்கல்பத்தை தானே வைத்துக்கொண்டு, அந்த மனோபாவத்தை தானே வைத்துக்கொண்டு, அது தெரியும்படியான இந்த திருக்கண்களோடு சேவை சாதிக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனாலே இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ பெருமை. பசுபதி விதி பூஜ்யா பத்ம பத்ராயதாட்சா, அதனாலே எம்பெருமானுடைய திருமேனி அழகைத்தானே வர்ணிக்க போறாரு. அது அழகா முதல் பாசுரத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே எம்பெருமானுடைய திருப்பாதத்துல ஆரம்பிச்சு அப்புறம் எம்பெருமானுடைய திருக்கண்கள் வரைக்கும் சொல்றாரு. இதுலயே இதுலயே இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது ரெண்டு வந்திருக்கு. முதல்ல திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த திருவடியை பார்த்தாலே இவன் தேவநாதன் தெரியுது, இவன் கண்களை பார்த்தாலே இவன் தேவநாதன் அப்படின்னு தெரியுது. எம்பெருமான் திருவடி பற்றியான ஒரு வைபவம் ஒண்ணு நாம கேட்டிருக்கோம் முன்னாடி அப்படின்னு, பார்த்தன் தெளிந்தொழிந்து பைந்துடாயான் பெருமை அப்படின்னு. அதாவது நித்தியமே சிவபூஜை பண்ணக்கூடிய அர்ஜுனனானவன் ஒரு நாள் சிவபூஜை பண்ண முடியாமல் போகும்போது அதை என்ன பண்ணுவது தவிச்சுன்னு இருந்தான். அப்ப கண்ணன் சொன்னா என்னுடைய திருவடியில அந்த பூஜையை போட்டுனிடு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருவடியிலே அந்த புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்க, மறுநாள் காத்தால் பார்த்தா சிவனுடைய தலையில இருந்துதான். வேடிக்கை பாருங்க, அங்க பெருமாள் திருவடியிலேருந்து சிவன் தலைக்கு போச்சு, இங்க சிவன் தலையிலேருந்து பெருமாள் திருவடிக்கு வருது. அப்ப பெருமாள் திருவடிக்கும் அந்த சிவன் தலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு, நல்ல சம்பந்தம் இருக்கு. அப்போ தீர்த்தன் உலகல் அந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அதையே திவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழிந்த பைந்துழாயான் பெருமை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. எம்பெருமான் திருவடியில சேர்ந்தது எப்படி சிவனுடைய தலையில வந்தது அப்படின்னா, இங்க சுவாமி தேசியன் என்ன சொல்றார், அது இருக்கட்டும், சிவன் பிரம்மா இந்திரன் முதலானவர்கள் தலையில இருந்தது, எம்பெருமான் திருவடியில் எப்படி வந்தது அப்படின்னா, அது எம்பெருமான் திருவடி மேல இருக்கு, கீழே சிவனுடைய சிரஸ் இருக்கு, அதனால அவன் திருவடியில சமர்ப்பிச்சது அப்படியே சிவன் சிரஸ்ல வந்தா அது ஒண்ணு ஆச்சரியம் இல்லையே. சிவன் சேவிக்கிறார், அப்ப திருவடியில இருந்து புஷ்பம் ஒரு சிரஸ்ல வந்திருக்கும். எப்படினா பாதுகா சேஷத்தில் சாதிக்கிறார், எம்பெருமான் திருவடியில யார் யார் என்னென்ன புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் அந்த புஷ்பங்கள்னா கடைசியில வந்து சேர்ற இடம் பாதுகையில தான் அப்படின்றாங்க. புஷ்ப பத்ததியில பிரதிஷ்டா, யார் என்ன புஷ்பம் சமைச்சாலும் கடைசியில பாதுகையில தான் வந்து சேரும். அந்த மாதிரியாக சிவனுடைய சிரஸானது கீழே இருக்கிற அப்படின்னால இந்த திருவடியில சமர்ப்பிச்ச புஷ்பம் சிவன் சிரஸ்ல வந்திருக்கு. அதை பார்த்தன் நேர பார்த்தான், அவன் வெறும் பார்த்தன் இல்ல, பார்த்தான் இந்த உண்மையை நேர பார்த்த ஒரே பார்த்தன். பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே அப்படின்னு. அந்த மாதிரியாக ஒரு வைபவம் இங்க என்ன கேட்டான்னா, இவர்கள் அப்படி கீழே விழுந்து சேவிக்கச்ச அந்த தேனானது பெருகி எம்பெருமான் திருவடியில வந்திருக்கு அப்படின்னு. ஆக சகல பேருக்கும் போக்கியமாக இருக்கக்கூடியது இந்த பெருமாளுடைய திருவடி பரம போக்கியம் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும், குறிப்பாக இவன் தேவநாதன், தேவர்களுக்கெல்லாம் நாதன் அப்படிங்கிற ரீதியிலே இது பரம போக்கியமாக இந்த திருவடி இருக்கு என்ற அர்த்தம் இதுல இருக்கு.
மணிபதி புறநாதஹ பாதுமாம் தேவநாதஹ இப்படியாக பணிபதிபுரத்திலே திருவேந்திரபுரத்திலே இருக்கக்கூடிய நாதனான எம்பெருமான் தேவநாதனான எம்பெருமான் பாதுமாம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே எத்தனையோ விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். குறிப்பாக எம்பெருமானுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் பிரணத சுரகிரீட்டான ஆரம்பகத்திலேயே பிரணத அப்படின்னு போட்டபடியினாலே எம்பெருமான் திருவடியை வணங்குவதுதான், திருவடியை சேவிப்பதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி ஆனால் பிரபத்தேத கிரிம்பிராய அப்படின்னு தயாசதத்தை ஆரம்பிக்கிறாரோ அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய பரத்வம், தேவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கான் அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்ற அதே சமயத்துல எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை சொல்லி அதுக்கப்புறம் பணிபத்தி புறநாதகான அந்த எம்பெருமான் நமக்காக நாம் இருக்கக்கூடிய ஊரிலே எம்பெருமான் ஒரு வியாஜம் வைத்து இங்கே எழுந்துருளி இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய சௌலபியத்தையும் சேர்த்து சொல்றார். நம்மூர் பெருமாள் அப்படின்னு மாத்திரம் இருந்தா போறாது, நம்மூர் பெருமாள் தேவாதிநாதன் அப்படின்னு இருக்கும்போது பரத்வம் சௌலபியம் இந்த ரெண்டும் வேணும் முடியும் நமக்கு. அப்போ சௌலபியம் நம்மூர் பெருமாள் அப்படின்னா நம்ம அனுபவிக்க முடியுது, அதனால அதுவும் சேர்த்து இங்க சொல்லியிருக்க. பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்ராயதாட்ச பணிபதி புறநாத பாதுமாம் தேவநாத அப்படின்னு எம்பெருமானுக்கு அசாதாரண சின்னமாக இருக்கக்கூடிய இந்த பத்மபத்ராயதாட்ச அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்க. தேவாதிநாத கமலா பிரதனேஷ பூர்வம் தீப்தாந்தரம் வகுலபூஷண நாத முக்கீ ராமானுஜ பிரபிருதிபிஹி பரிபூஷிதாக்ரம் போத்ரீம் ஜகந்தி குரு பங்கி மகம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுவாக நாளைக்கு பார்க்கலாம். குரு பரம்பரா இது முதல் ஸ்லோகமானது சுவாமி தேசிகன் பொதுவாகவே ஒரு மங்கள ஸ்லோகம் என்பதாக சொல்வார்கள். இது பிரபத்தியே அப்படின்னு எல்லா ஸ்தோத்திரத்திலுமே இந்த முதல் ஸ்லோகங்கிறது விசேஷமாக அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக முன்னாடி இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பமாக அந்த எம்பெருமானை நான் சேவிக்கிறேன் முதல் விஷயம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாங்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல சேவிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரீதியில இங்க ஆச்சரியமாக இங்க ஸ்லோகத்திலே பாத்து எம்பெருமான் என்னை ரட்சிக்கட்டும், அடியனை ரட்சிக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.